வணக்கம் வியூவர்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் வந்து நாட்டுக்கோழி தனியாக நம்ம வாங்கிட்டு வந்த மணியில் வாத்து குஞ்சுகளை தத்தெடுத்துருச்சு. இதோட முட்டையை நம்ம வந்து அடை வைக்கலை, 20 நாளாக அதுவே அடைப்படுத்திக்கிட்டே இருந்தது. இந்த குஞ்சுகளை வந்து ஒரு நாள் நம்ம திறந்து விடும்போது இதுவாக வந்து பார்த்து அந்த குஞ்சுகளை தன்னோட சேர்த்துக்குச்சு. இந்த குஞ்சுகளை அது கூட சுற்றுது, தீனி பொறி கொடுக்குது, வேறு ஏதாவது பக்கத்தில் வந்ததுன்னா துரத்துது, எல்லா பாதுகாப்பும் பண்ணித்தருது. இப்போ இதுக்கு தனியாக ஒரு ஃபேமிலி ஆகிடுச்சு. என்னால் பிரித்து வச்சாலும் இப்போ நம்ம மூடி வைக்கும் போதும் தனியாக போய் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து கோழியோட தான் சேர்ந்து போய் சாயங்காலம் அணையுது. இப்போ அதனால் எனக்கு வேறு ஏதாவது குஞ்சுகள் வாங்கிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி நாட்டுக்கோழி இருக்கும்போது நீங்கள் உங்கள் தனியாக நீங்கள் வளர்த்தும் போதும் நமக்கு வேறு பறவை தொல்லையோ வேறு எந்த பூனைகள் தொல்லையோ வராது. ஏதோ ஒரு நாட்டுக்கோழி இந்த மாதிரி தானாக பார்த்துக்கும்போது நமக்கு வளர்த்துறக்கும் நல்லாயிருக்கும், குஞ்சுகளும் சீக்கிரம் வந்து ஒரு சேஃப்டியாக ஃபீல் பண்ணி வளரும். பாருங்கள், நான் வந்து பக்கத்தில் வந்ததுக்கே இது வந்து திரும்பி திரும்பி பார்க்குது.